சற்று முன் வெளியான சூப்பர் அறிவிப்பு. இனிமேல் பவர் கட் ஆனால் மின் கட்டணம் முற்றிலும் இலவசம். புதிய அறிவிப்பால் மக்கள் மகிழ்ச்சி. ஸோ இந்த செய்தி பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் சமீப காலமாகவே முன்னறிவிப்பு இல்லாமல் மின்தடை ஏற்படுறதா பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பதிலளித்து தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் மின் பராமரிப்பு பணிகள் எதுவுமே மேற்கொள்ளாததால் தமிழகம் முழுவதும் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு, அதனால தான் முன்னறிவிப்பு இல்லாத மின்தடை ஏற்பட்டது. ஆனால் இனிமேல் நாங்கள் அந்த பராமரிப்பு பணிகளை முடிவெடுத்ததால் முன்னறிவிப்பு இல்லாமல் எங்கேயுமே மின்தடை ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக அதாவது மின் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு புதிய அறிவிப்புகளை அறிவிச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் தற்சமயம் வந்துட்டு பெரும்பாலான இடங்களில் வந்து இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாத மின்சார மின்தடைன்றது இப்போ இல்லவே இல்லை. ஸோ இப்போ பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. அதாவது ஒருவேளை உங்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் மின்தடை ஏற்பட்டால் உங்களுக்கு வந்துட்டு அதற்கான இழப்பீட்டு தொகையும் அதாவது மின் கட்டணம் முழுவதுமாக இலவசமாகவும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு அறிவிப்பானது வெளியாகிருக்கு. இந்த அறிவிப்பில் ஒரு புறம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு புறம் வந்துட்டு ஒரு வருத்தத்தக்க செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசாங்கம் வந்து நாடு முழுவதும் அமல்படுத்த போகிறாங்க. இது வந்துட்டு நாடு முழுவதுமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு மின்சாரத்துறைக்கான ஒரு புதிய மசோதா வந்து வருகின்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அமல்படுத்த இருக்கிறாங்க. ஸோ திங்கட்கிழமை வந்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குது. ஸோ இதில் என்ன வருந்தத்தக்க விஷயம்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்துறை வந்து முழுவதுமாக தனியார் மயமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனியார் மயம் ஆகும்போது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எப்படி நம்ம இப்போ சிம்மில் வந்துட்டு போர்ட்டபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒருவேளை உங்களுடைய ஒரு நெட்ஒர்க் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த நெட்ஒர்க் ஈஸியாக மாறிக்கிறோம் இல்லைங்களா, அதே போல் மின்சார சேவை அந்த வழங்கக்கூடிய மைய நிறுவனங்களையுமே வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய சர்வீஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஒரு சர்வீஸ்க்கு மாறிக்கலாம். அது அப்படி மாறும்பொழுதோ அல்லது நீங்கள் பயன்படுத்திக்கூடிய உங்களுடைய அந்த மின்சார மின் நுகர்வோர் இருக்காங்களா, அவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் மின்தடை உங்களுக்கு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய உச்சக்கட்டமாக தொடர்ந்து இந்த மாதிரி வரக்கூடிய சூழல் உங்களுக்கு முழுவதுமாக மின் கட்டணம் இலவசமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக மின்சார நுகர்வோருக்கு நேரடியான பயன், அதாவது இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாத மின்தடை ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு இழப்பீடு கிடைக்கிறதுக்கும் அல்லது மின் கட்டணம் இலவசமாக இருக்கிறதுனா இந்த திட்டங்கள் நேரடியாக வந்து நுகர்வோருக்கு கிடைக்கும் மாதிரியான ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் அமல்படுத்திருக்காங்க. ஆனால் இது நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நடைமுறைக்கு வரும். அப்படி வரும்போது மின்சாரத்துறை முழுமையாக தனியார் மயமாகவும் அதே சமயம் மக்களுக்கு இந்த மாதிரி இழப்பீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இந்த மசோதாக்களில் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது மாதிரி உடனுக்குடன் வரக்கூடிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.